அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இரு மாணவிகள் காயமடைந்தனர். கள்ளிமந்தயம் கிராமத்தில் இருந்து பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்து புளியம்பட்டி அருகே வளைவில் திரும்பும் போது அரசு பள்ளி மாணவிகள் இருவர் பேருந்தில் இருந்து தவறி விழுந்தனர். காயமடைந்த மாணவிகள் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியல் பயணம் என விளம்பரம் செய்யும் திராவிட மாடல் பேருந்தில் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடப்பதால் அச்சத்துடனேயே வந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். புதர்களில் வசிக்கும் விஷ உயிரினங்களால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சுவர் இல்லாததால் கால்நடைகள் வசிப்பிடமாக மாறியுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதாரத்துறைக்கு உலக அங்கீகாரம் கிடைத்ததாக சுய விளம்பரம் தேடிய ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சர் மக்கள் மருத்துவமனைக்கு அச்சமின்றி வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் விளம்பர பிரியர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை அழைத்துச் செல்ல சென்ற அரசு பேருந்து விபத்திற்குள்ளானதில் காவலர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து சிடிசி மேடு பகுதியில் குறுக்கே வந்த லாரி மீது மோதாமல் இருக்க வலதுபுறமாக திரும்பியது. அப்போது ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை ஏற்றிச் செல்ல பொள்ளாச்சி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது மோதியதில் முன்பக்கம் அமர்ந்திருந்த 2 காவலர் உட்பட 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகளை இயக்குவதில் அக்கறை காட்டும் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.